அது அரசாங்க இல்லங்க மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லிருக்கீங்க இது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று ரெண்டாவது ஒரு தடுப்பூசி மையம் என்பது ஏதோ ஒரு மெக்கானிக் பட்டர் கிடையாது தடுப்பூசி மையம் என்பது சயின்டிஸ்ட்கள் வந்து அவர்களுடைய ஒப்பீனியன் அதனுடைய திறன் இதெல்லாமே சயின்டிஸ்ட்கள் சொல்ல வேண்டியது அது அரசாங்கமும் பரிசீலித்துக்கிட்டு இருக்காங்க சரியான நேரத்தில் அவங்க அரசாங்கம் முடிவு சொல்லுவார்கள் இல்லை அதுதான் சொல்கிறேன் அது வந்து சயின்டிஸ்டான விவகாரம் அதுக்கு நான் வந்து ஐ எம் நாட் அ காம்பிடென்ட் ஃபார் இல்லைங்க சொல்கிறேன் கேளுங்க அது வந்து அதுதான் சொல்கிறேன் ஒரு லாரி பட்டம் கிடையாது சொல்கிறேன் கேளுங்க தம்பி சொல்கிறேன் கேளுங்க அது வந்து தடுப்பூசி மையத்திற்கு இதை பாருங்க தடுப்பூசி மையமானது அதுக்கான சயின்டிஸ்ட்ஸ் இருக்காங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து இதில் எவ்வளவு பண்ண முடியும் அதனுடைய டெக்னாலஜி என்ன இப்போ இந்த தடுப்பூசிக்கான டெக்னாலஜி என்ன இது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெண்டு நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறார்கள் அந்த டெக்னாலஜி இங்கே செங்கல்பட்டில் இருக்கிறதா என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஏன் அதாவது மத்திய அரசாங்கம் இன்னும் வந்து அவங்க ஒரு முடிவும் எடுத்து சொல்லலை செங்கல்பட்டு தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு மத்திய அரசு என்ன காரணம் சார் ஏன் நமக்கு அது இல்லை ஒரு 700 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செஞ்சு அது இப்போ நிலுவையில் அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க அதேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் நேரடியாகவே போய் பார்த்து கடந்த 10 ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிற அந்த தடுப்பூசி மையத்தை உடனடியாக மத்திய அரசு வேக்சின் தயாரிக்கிற அந்த பணியினை தொடங்கிட வேண்டும் இல்லை அப்படின்னா மாநில அரசுக்காவது அந்த உரிமையை தர வேண்டும் என்று வலியுறுத்தி சம்பந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர் முன்னாள் மத்திய அமைச்சர் டி.ஆர். பால் அவர்களை டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மத்திய அரசு ஒரு வார காலம் அவகாசம் கேட்டிருக்கிறது ஒரு திருப்பம் என்ன முடிவு எடுக்கிறார்கள் நாங்களும் மெக்கானிக் ஷெட்னே சொல்லலை 10 வருஷத்துக்கு முன்னாடி வேக்சின் தயாரிக்கிற நிறுவனம் தானே சொல்றோம் அது 10 வருஷமா செயல்படாமல் இருக்க இப்போ எடுத்து செயல்படுத்துங்கன்னு சொல்றோம் நாங்கள் அது மெக்கானிக் ஷெட்டு அது உடனே நாளைக்கு பண்ணுங்கன்னு சொல்லலை இது நீங்கள் அதாவது இதுக்காகவே தயாரிக்கப்பட்டது 4 வகை வேக்சின் தயாரிக்கிறதுக்காக தான் அந்த நிறுவனத்தை பண்ணது 700 கோடி செலவு பண்ணது இப்போ அதில் வேக்சின் தயாரித்து கொடுங்கன்னு தான் கேட்குறோம் நாங்கள் அதில் போய் ஸ்கூட்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸை தயாரித்து கொடுங்கன்னு கேட்கல